பெண்களுக்கான பிரத்யேக சாரி கலெக்ஷன் புத்தம் புது ட்ரெண்டி டிசைன்ல மொத்தமா ஒரே இடத்துல தன்வி பொட்டிக் சென்னை மற்றும் மதுரையில். அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புது கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். கும்பகோண குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் இது சொல்ல முடியாதப்பா. கும்பகோண குளக்கரையில் மத்தபடி எல்லாமே மறந்துட்டேன். ஈவன் மலையாளிஸில் கூட நம்ம கேரளாவில் கூட தமிழ் சீரியல் பார்க்கணவங்க நிறைய இருக்கு. ஸோ கேரளாவில் இருந்தும் கூட அப்படி ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த டைமில் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். மிஸ்டர் மனோஜ் சுந்தர், நீ ஆல்ரெடி சுந்தர்னல்லே, என்ன ஞாபகம் சுந்தரான்னு விளிக்கினேன், எனக்கு நீ அங்கே விளிக்கணும். நளினி அம்மாவை பார்க்கணு வரைக்கும் நான் நினச்சது நான் தான் ஒரு குட்டி பொண்ணு. அதுக்கப்புறம் புரியுது நளினி அம்மாவை என்னை விட குட்டி பொண்ணு தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ரெக்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு இருந்தது யார் அப்படின்னா, மோதலும் காதலும் சீரியல்லேருந்து நம்ம நிஜ லைஃப்பில் அவங்களுக்கு என்ன தான் பேர் இருந்தாலும் அந்த ரீல் லைஃப்பில் இருக்கிற வேதா நம்ம மனசில் அந்தளவுக்கு பஞ்சிருக்கு. ஸோ வேதாவை தான் வெல்கம் பண்ண போகிறோம். வெல்கம் மேம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா நல்லா இருக்குன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்துட்டு விக்ரம் வேதா கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சீரியல்லையுமே அவ்வளோ ஒரு சூப்பர் ஒரு பேரா இருக்குது. எங்கள் கண்ணுக்குள்ளே தெரியுது. ஏன்னா ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் அப்படியே சமாதானமாக பண்ணுற மாதிரி போயிருக்கு. அதனால தானே மோதலும் காதலும் வந்து போட்டுட்டேன். ஆமாம். ஸோ மோதலும் காதலுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் வேதான்ற கேரக்டர் சொல்லவே தெரியல. எப்படி இந்த வேதா கேரக்டர் உருவாச்சு? எப்படி இந்த வேதா கேரக்டர் உங்களுக்கு கிடச்சி? எப்படியோ கிடச்சிச்சு. இது கரெக்டாக என் கையில் கொண்டு தந்தேன். பட் தமிழ் பண்ணணும்னு ஆசை இருந்தது. நான் தெலுங்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிற்கிற டைம் தான் அது. ஸோ அந்த டைமில் இதே மாதிரி காவியாவோட கால் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த ஒரு 10 மினிட்ஸில் அவங்க ஆன்லைன் எல்லாமே சொல்லி தந்தேன். ஸோ அது கேட்ட உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆசை இருந்தது, பட் கோல் வந்ததும் ஆசைக்கு சமானமான ஒரு கதை. ஸோ அதனால ஆசை இருந்தது. எந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி? சத்தியமாக சொன்னால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க எனக்கு கேள்விப்பட்டுடுச்சு. ஸோ தமிழ் பண்ணணும்னு, தெலுங்கு பண்ணிட்டு இருக்கும் போதே தமிழ் பண்ணணும்னு ஆசை இருந்தது. தெலுங்கு கம்ப்ளீட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சதும் கால் வந்துட்டு. தமிழ்ல ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, தமிழ் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு பர்த்டே டேயில தான் இந்த கால் வந்தது. ஸோ ஐ ஆம் சோ ஹாப்பி. அந்த டைம்ல நாங்களும் ஹாப்பி. ஏன்னா தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருங்க, கேரளாலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் தமிழ் ரொம்ப பிடிக்கின்றாலும் உங்களுக்கு தமிழில் ஒரே ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் தரலாம். என்ன டாஸ்க்கு? ரொம்ப நீங்கள் தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் போகவே இல்லை. என்ன டாஸ்க்கு? நம்ம இன்டர்வியூ நல்லா எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன டாஸ்க் என்னென்னா, தமிழில் வந்துட்டு டங் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சில வாக்கியங்கள் அப்படி டங் ட்விஸ்டர் தெரியும். தமிழில் ஃபர்ஸ்ட்டு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி நான் டங் ட்விஸ்டர் சொல்கிறேன், அதே மட்டும் தமிழ் எங்களுக்காக ட்ரை பண்ணுறீங்களா? சரிங்க. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபுல்லாக கவனிச்சிங்க. கும்பகோண குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் இது சொல்ல முடியாதப்பா. நீ வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 லைன் ட்ரை பண்ணி. கும்பகோண குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குச்சியா குத்தியதா குரங்கு குபீரன நிறைய பேர் உங்களை பாக்கும்போது அப்படியே ஓவியா மாதிரியே இருக்கீங்க, ஓவியா மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிருக்காங்களா? ஒன்னு ரெண்டு இடத்துல கேள்விப்பட்டுருச்சு. பட் அப்படியா? உணர்வுக்கு ரொம்ப பெரியது. அங்க இருந்து வந்து தமிழ் கத்துக்கிட்டு அந்த சீரியல் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்காக. சோ உங்களுக்கு ரியல் லைஃப்ல வந்துட்டு அந்த விக்ரம் வேதா கேரக்டர் ரொம்ப பிடிக்குமா, இல்ல அஸ்வதி சமீர் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கா? நைஸ் க்வெஸ்சன். எனக்கு விக்ரம் வேதா பிடிக்கும். என்னன்னா தினமும் பார்த்துட்டே இருக்கும், இந்த செட்டில் போய் பார்க்கும், அந்த இமோஷன்ஸ் அது எல்லாமே அங்கே தானே. ஸோ வேதாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு
நிஜமா சொன்னா எனக்கு வேதாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் ரியல் லைஃப்ல நீங்க அப்படியா? அப்படியா? ரியல் லைஃப்ல அப்படியா இல்ல, பட் வேதாவை எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ வந்துட்டு சமீர், சமீரை வந்துட்டு நிறைய இடத்துல நீங்க சமீர் அடிச்சு தும்சம் பண்ணீங்க. ஒரு பல்பு தான், பாதி இடத்துல பல்பு தான் சமீருக்கு. சோ செட்ல சமீர் எப்படி இருக்கிறாரு? சரி நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானா? நீ என்ன பல்பு கொடுத்தாலும் வாங்கிடுவாரா? அப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக அவங்களும் செட் டைமில் எல்லாமே அந்தபடியே போகும். அந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் போவீங்க, பயங்கரமாக அவருக்கு நோஸ் கட்டாக கொடுப்பீங்க, கடைசியாக அவரை சமாதானப்படுத்தி நீங்கள் தான் ஒரு லவ்வே கொடுப்பீங்க. அதே தான் இது வரைக்கும். ஸோ பொதுவாகவே பொண்ணுங்கள் பொது லைஃப்லேயும் அப்படி தான், ஃபஸ்ட்டு போவாங்க, சண்டை போடுவாங்க, அப்புறம் லவ். அப்படியா? எல்லாரும் அப்படியா? எல்லாரும் அப்படியா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லவ்வை தான் கொடுப்பீங்களா? அப்படியும் இல்லை, எல்லாருக்கிட்டே அன்பாக இருக்கணும் அப்படிதானே? அதுதான் நாங்களும் எல்லாருமே அப்படியே இல்லை, சிச்சுவேஷன்ஸ் தான் அந்தபடி இந்தபடி எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, அந்த சீரியல் இதெல்லாம் பண்ணும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஆடியன்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வருது? நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, பட் நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும். பிகாஸ் நம்ம எபிசோட் ரிலீஸ் ஆனால் 1 வீக்குள்ளே பார்த்தவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இது வேதா தானே? சின்ன ஒரு டவுட் இருக்குது, என்னன்னா வேதா மாதிரி காஸ்ட்யூம் எல்லாமே போட்டுட்டா இல்லை? நான் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி அல்ல, பட் போகும்போது சின்ன ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்கு, பட் கேட்கும் அவங்க புரிஞ்சுட்டா ஓ வேதா. இன் ஈவன் மலையாளிஸில் கூட, நம்ம கேரளாவில் கூட தமிழ் சீரியல் பார்க்கணவங்க நிறைய இருக்கு. ஸோ கேரளாவில் இருந்தும் கூட அப்படி ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. அந்த டைமில் ஃபர்ஸ்ட் வீக்கில் கேரளாவிலேருந்து தமிழ் சீரியல் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆமாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்துட்டு கேரளாவில் பண்ணுற அந்த சீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை தமிழில் பண்ணுற சீரியல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? இப்போ எனக்கு இங்கே தான், இப்போ இங்கே தான், இங்கே தான். ஓகே, உங்களோட ஃபேமஸ் டைலாக், ஏதாவது ஒவ்வொரு ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் தமிழ் டைலாக் பேச சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன தமிழ் டைலாக் பேசி காமிச்சிருக்கீங்க? ஆடிஷன் போகவே இல்லை. போகவே இல்லையா? இல்லை, எனக்கு தெலுங்குல தான் நான் ஜஸ்ட் போயிட்டேன், அது ஃபர்ஸ்ட்ல கிடைச்சாச்சு. அந்த டயலாக் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இப்போ ஏதாவது ஃபேமஸான ஒரு தமிழ் இல்லை கேரளா டைலாக் ஏதாவது ஒன்று சொல்ல முடியும்? கேரளா டைலாகா? உங்களோட ஃபேவரட் மூவிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம், இல்லை சீரியல்ஸ்ல எடுத்துக்கலாம், ஏதாவது கேரளா இல்ல தமிழ் ஏதாவது ஒண்ணுல மட்டும். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். இது பெரிய டைலாக் இல்ல, சின்ன ஒரு ஃபீமேல் லீட் அப்படியே எங்களுக்கு அப்படியே ஒரு லவ் ப்ரப்போசல் அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருந்ததா, மிஸ்டர் மனோஜ் சுந்தர் நீ ஆல்ரெடி சுந்தரன்னல்லே, பின்ன என்ன நான் என்ன சுந்தரான்னு விளிக்கினேன், எனக்கு நீ அங்கே விளிக்கணும். ஓகே சூப்பர். அண்ட் வந்துட்டு விஜய் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே ஒரு ட்ரீமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் அப்படின்றதான். அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, நம்ம விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுவோம், இப்படி ஒரு பெரிய சீரியலில் பண்ணுவோம், அதுவும் லீட் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஏதாவது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது, பட் ஆசை இருந்த டைமில் எனக்கு அது கிடச்சிச்சு. பிகோ நான் ஃப்ரீயாகி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கலாம், பர்சனல் காரியங்களுக்காக எடுத்துக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு அது கிடச்சிச்சு. பட் அந்த கிடச்ச டைமில் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. விஜய் டிவியில் அதுவும் இப்படி நல்லொரு ப்ராஜெக்டு, இந்த நல்லொரு கேரக்டரு, ஸோ அது கிடைக்கும் போது. ஓகே, இன்னும் அந்த விக்ரம் வேதால என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது எங்களுக்கு? ட்விஸ்டா? இனி என்னதான் தெரியணும், அது எனக்கு கூட தெரியலை. வியூவர்ஸ்னு ஹாப்பி ஆகின விதத்தில் இன்னும் நிறைய ட்விஸ்ட்டு வரும். இன்னும் கதை போகுனது அப்படி தான். ஓகே, நீங்கள் மாடலிங்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தீங்க. ஆமாங்க. ஸோ உங்களோட பெஸ்ட்டு எது நினைக்கிறீங்க, மாடலிங்கா இல்லை நடிப்பா? ரெண்டுமே. எனக்கு ரெண்டும் ரொம்ப பிடிச்ச விஷயம். சின்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், பார்க்கணும் மூவிஸ் அப்படி எல்லாமே எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். பட் ஃபேமிலி சொன்னாங்க எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே போவோம். ஓகே, சின்ன வயசுல எல்லாம் மூவி ஆஃபர்ஸ் வந்துச்சு, பட் அப்போ வேணாம்னு சொல்லியாச்சு, அந்த டைமில் போயிடலாம், சாரி போகாது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மீன் ஸ்டடீஸ் வரும்போது எனக்கு மாடலிங் ஆசை இருந்தது, பட் வீட்டில் சொல்லும்போது ஓகே எஜுகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியதுக்கு அப்புறம்னு சொன்னேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியதுக்கப்புறம் நான் கரெக்டாக டைரெக்டாக மாடலிங்கில் வந்துச்சு, அதில் இருந்த ஆக்டிங். ஓகே, லாங்குவேஜ் ட்ரபிள்ஸ், அதாவது கேரளாந்து இங்கே வரும்போது டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்லாங் வந்துடும், டக்குன்னு இந்த ஸ்லாங் எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஸ்லாங். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் வந்து கேட்டால் நல்லாவே புரியும், ஆனால் படிக்க தெரியாது. கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான், சின்ன சின்ன வேர்ட்ஸ் எனக்கு என்னன்னா இதில் வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும், எது ரெஸ்பெக்டான சொல்லுனது எது ரெஸ்பெக்ட் இல்லை, அப்படி இப்படி இங்கே வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாங்கான்னு சொல்லுனது தான் ரெஸ்பெக்ட்னு இல்லையா, மீன்ஸ் எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி சின்ன ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது, இப்போவும் இருக்குது, சின்ன சின்ன வேர்ட்ஸு
சின்ன சின்ன வேணாம் நிறைய இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு ட்ராபிள் இருந்தது. பட் அவ்வளோ இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பேச்சு வருது. ஸோ ஓவரால் ஸ்ட்ரகிள் இல்லை. இனி ஏதாவது நம்ம பேச்சில் ஏதாவது வித்தியாசமான வேர்ட்ஸ் எல்லாம் நான் பேடாகி போனால் எல்லோரும் சொல்லிக் கொடுக்க இருக்குது. அவ்வளோ நல்ல க்ரூ தான் நம்மளது. எனக்கு அது கற்றுக்கினது ரொம்ப பிடிக்கும். என்ன என்னன்னு கேட்டு, ஓ இது அப்படி சொல்லுமா இது இப்படி சொல்லுமா, எனக்கு தமிழ் பேசினதே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இங்கே வந்துட்டு இங்கிலீஷோ அதோ இதுமோ எதுவுமே பேசாத எப்போவுமே தமிழ் பேசிகிட்டே இருக்கும். பேசும்போது சின்ன வேர்டு கூட தமிழில் பேச நான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் மோதலும் காதலும்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் மூமெண்ட்ஸ் இந்த செட்டில் எப்போ நடந்துச்சு, என்ன மூமெண்ட் இருக்கு இது வரைக்கும்? கம்ஃபர்டபுள் மூமெண்ட் மீன்ஸ் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட் மோதலும் காதலும் செட்ல நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு மெமரபிளா ஜாலி ஜாலி ஃபேமிலி தான். நம்ம ஒரு ஃபேமிலி தான், நமக்கு பிடிச்ச ஃபேமிலி தான். கேரளாவில் இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைதராபாத்தில் எல்லாம் போகும்போது எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லை அப்படி, மீன்ஸ் ஒரு கேரளாவில் ஒரு 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 சின்ன டிஃப்ரெண்ட் இருந்தது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஓகே தான், செட்டு தான், நம்ம வீடு மாதிரி தான், நம்ம ஸ்டேட்டு மாதிரி எனக்கு அப்படி தான். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சென்னையில் நிற்கும் போது கேரளாவில் நிற்கும் போது எனக்கு ஒரு டஃப்னஸோ ஒரு மென்டலி ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இல்லை, நல்லாவே போகும். ஓகே, இந்த செட்டில் உங்களோட ஃபேவரட் பர்சன் யார்? இந்த செட்டில் எனக்கு ரெண்டு அம்மாரை கிடச்சிச்சு. ரெண்டு அம்மாரு நல்லாவே பார்ப்போம். நளினிமா அண்ட் உமாமா. நல்லியம்மா எப்படி செட்டில்? ஏன்னா நாங்கள் ரியல் லைஃப்பில் நல்லியம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக அப்படியே பாசத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. ஸோ செட்டில் எப்படி அவங்க? இது வரைக்கும் நான் நினச்சது நல்லியம்மாவை பார்க்கணும் வரைக்கும் நான் நினச்சது நான் தான் ஒரு குட்டி பொண்ணு. அதுக்கப்புறம் புரியுது நல்லியம்மாவும் என்னை விட குட்டி பொண்ணு தான். ஏதோ அப்படி தான் நல்லியம்மா ரொம்ப 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 குட்டி மீன்ஸ் குழந்தைகளை மாதிரி இமோஷன்ஸ் எல்லாமே கொடுக்கினதும் அதுவும் அம்மா அன்பு காட்டினதும். இப்போ எனக்கு ஃபுட்டு எனக்கு கேரளா ஃபுட்டு சம்டைம்ஸ் ஓகே அல்லனா எனக்கு கிடைக்கவே இல்லை இங்கே. என்னோடய டயட் எல்லாமே வேற வித்தியாசமான விதம். ஸோ அம்மா அது எடுத்துக்கொண்டு வரும். அம்மா வாவே அப்படி கூப்பிட்டா அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டேன், வாவேன்னு தான் எப்பவும் கூப்பிடுவாங்க. ஸோ வாவே என்ன வேணும் உனக்கு என்ன சாப்பிடணும் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். மீன்ஸ் வெஜிடபிள்ஸ் அது இது எல்லாமே அம்மா தான் கொண்டு வரும். அண்ட் உமா அம்மா கூட எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் கழிச்சது ரொம்ப சூப்பரான தயிர் சாதம் உமா அம்மா தன்னது தான் காவேரிமா. ஸோ அதனால அம்மானு தான் வரும். அதுக்கப்புறம் நளினியும் உமா அம்மா அப்படி எதுவும் இல்லை. அம்மா 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 தான். ஓகே, அம்மா சென்டிமெண்ட் தாண்டி ஃப்ரெண்ட்ஸா யார் இருக்கா? முன்னாடி நம்ம இந்த ஃபீல்டுக்கு அதாவது ஒரு மாடலிங்கா இருக்கட்டும் ஒரு நடிப்பா இருக்கட்டும் ஏதா, பட் நெகட்டிவிட்டிஸ் கண்டிப்பா கூட வரும் யாராவது ஒண்ணு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்க மோதலும் காதலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை அப்படி நெகட்டிவ் யாருமே சொல்லவே இல்லை இதுவரைக்கும். பட் சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் இருந்தது. இந்த டயலாகு ப்ராம்டிங் பண்ண டைமில் இது அந்த மாதிரி போகும். பட் அவ்வளோ இல்லாமல் நான் கரெக்டாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்க தான் சொல்லித்தரும் அப்படியெல்லாம் இந்த எமோஷன்ஸ் இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ப்ராம்டிங் பண்ணும்போது அந்த ட்ரபிள்ஸ் இருக்குமா? சில டைமில் இருக்கும். இப்போ ப்ராம்ப்டர் வந்துட்டு ப்ராம்ப்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அதே அந்த ப்ராம்ப்டிங் எல்லாமே ஏற்றிட்டு அதை சொல்லுவாங்க நடக்கும். அவங்க அந்த டைமில் வேற ஏதாவது பேசி அது நான் ப்ராம்ப்டிங் அந்த நம்ம டயலாக் வந்து நினைச்சு அதுவும் நான் சொல்லுவாங்க. அண்ணே நான் ப்ராம்ப்டிங் பண்றேன் நீங்க டயலாக் அத பேசுறீங்க. ஆமாங்க. ஓகே. உங்களுக்கு நான் ப்ராம்ப்டிங் பண்ணவா? என்னது? இல்ல ப்ராம்ப்டிங் பண்றேன் நீங்க டயலாக் அனுப்பி பேசுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கேக்கட்டும்? இல்ல இல்ல நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்க சொல்லுங்க ரொம்ப ஈஸி. ஓகே. இந்த உலகத்துல சுத்தி இருக்கிற எல்லாமே அழகுதா? இந்த உலகத்துல சுத்தி இருக்கிற எல்லாமே அழகுதா? ஆனா என்னை சுத்தி இருக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் தான் அழகு. பட் என்னை சுத்தி இருக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. அது எப்போதும் என் மனசுக்குள்ளதான் இருக்கும். அது எப்போதும் என் மனசுக்குள்ளதான் இருக்கும். அந்த மனசை திறந்து பார்த்தா அந்த அழகான ஒரு விஷயம் முன்னாடி இருக்கும். அந்த அழகான ஒரு விஷயம் முன்னாடி இருக்கு. அது ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கும். என்ன? இல்ல இல்ல ப்ராம்ப்டிங் தானே. அப்படிங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது வருதான்னு பாக்குறதுக்காக. ஓகே. நீங்களும் அழகுதானே, எதுக்கு அப்படி சொல்லணும்? இதுதானே நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னது, எதுக்கு உங்களை சுந்தரான்னு விளிக்கணும்? ப்ரோமோகா ஒரு 10 கண்டென்ட் எடுத்து. சூப்பர் மேம். ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த மோதலும் காதலும் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால்
ஃபஸ்ட்டு நீங்களாம் வந்து சூர்யா வந்து நீங்கள் பண்ணுவீங்கள சாரி விக்ரமை வந்து நீங்கள் பயங்கரமாக வச்சு செய்வீங்க. அப்போலாம் எல்லாருக்குமே கோவம் வரும், ஏன் அந்த பொண்ணு இப்படி இருக்குது, தொடர்ந்து அவர் அடிக்கிறாரு அப்படின்னா அப்புறமேட்டிக்கே ஒரு லவ் கொடுப்பீங்க. பட் ஆனால் இதை ஃபஸ்ட்டு சீன் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்களே, உங்களோட சீனே மொத்தமாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது அவரோட ஃபைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்களே, சொல்லும் போது உங்களுக்கு என்ன மனசில் தோணுச்சு? ஆக்சுவலி எனக்கு கார்ட்டூனில் வந்து ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் டோமாஞ்சரு தான். அது இப்போது சொல்ல வேண்டாமா, மற்றபடி நான் எதுவும் சொல்லணும். ஸோ அதனால் என்ன தோணுதுன்னா ஒரு சீரியல் அப்படின்னு வரும்போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கேரக்டர் ரொம்ப எங்க மனசே உடஞ்சிருது. இந்த மாதிரி நீங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னா இப்ப டக்குன்னு ஒரு பிக் பாஸ் கூப்பிடுறாங்கன்னா நீங்க போயிருவீங்களா? நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டா நான் போவோம். பிக் பாஸ் போக ரெடியா? எனக்கு மலையாளத்தை விட தமிழ்ல பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன், எதனால? எனக்கு என்னன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி நான் சொன்னது மலையாளத்துல விட எனக்கு தமிழ்ல கூப்பிட்டா போகும். தமிழ் பிக் பாஸ் பாத்துறீங்களா? இதுவரைக்கும் இல்லை, சின்ன சின்ன கிளிப்ஸ் தான். ஏன்னா ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, அடுத்து 100-200 எபிசோட்ஸ்கிட்ட கிட்டத்தட்ட வரும் நம்பிக்கை இருக்குங்க. 200 எபிசோட் அப்படியே தாண்டிரும் நம்பிக்கைலாம் இருக்குல்ல உங்களுக்கு? அதுக்கு மேல தாண்டணும். அதுக்கு இல்ல, இப்போ இப்போ ரீசன்ட்டா, இப்போ ரீசன், இப்போ நமக்கு ஒரு 86 எபிசோட். சீரியலுக்கு அடுத்த கட்டமா எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸா வரும், மாடலிங், நடிப்பு, சீரியல், அதுக்கப்புறம் சினிமா. உங்களுக்கு சினிமா இன்ட்ரெஸ்டா? ஆசை இருக்கு. ஓகே, அது பட் கிடைச்சா கடவுள் தந்தா நடிக்கும். ஓகே, உங்களோட ஃபேவரட் சினிமா? என்னோட ஃபேவரட் சினிமா, ஐயோ இப்போ பார்த்தது இல்லை, இப்போ ரீசன்லி எனக்கு பார்த்த ஜெயிலர் ரொம்ப பிடிச்சாச்சு. சூப்பர், ஜெயிலர் தான். இப்போ ரீசன்லி பார்த்தது இல்லை, ஃபிலிம்ஸ் எல்லாமே நிறைய பிடிச்சது இருக்குது, பட் எனக்கு ஜெயிலர் இப்போ பார்த்தது இல்லை. நான் ஜெயிலர் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தேன், கேரளாவில் இருந்து தான். ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு போய் செகண்ட் ஷோ பார்த்தேன். ஓகே, அண்ட் சினிமானா சினிமா தான் ஃபஸ்ட்டு? எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது சினிமா சீரியல்னு இல்லை. பட் சினிமா கிடைக்கினதும் சினிமாவும் நானும் தமிழில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ. அது அடுத்து வந்து கிடைச்சா பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, என்னென்னா சீரியலில் இருந்துட்டா சினிமா போக முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, அப்படி அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சிச்சுவேஷன்ஸ் முன்னாடியே இருக்குது. என்னென்னா சீரியல் பண்ணனவங்க தான் சினிமா பண்ணியவங்களும் இருக்குது இல்லையா? சீரியல் பண்ணிவிட்டு இப்போ சினிமா பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்குது. ஸோ அது ஒரு அப்படி ஒரு விசுவாசம் எனக்கு இல்லை. இன் மை கேஸ் கிடைச்சா நான் பண்ணுவாங்க, ஏன்னா ஆக்டிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகே, அண்ட் சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜட்ஜி வந்துட்டு ஆலியா வந்துட்டு விக்ரம் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபைனல் இது. அண்ட் வந்து அது பயங்கர எமோஷனல் டச் ஆச்சு. ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு? அது ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஸ்பாட்டிலும் அழ வந்துச்சு. சில டைமில் சில சீன்ஸ் நம்ம நடிக்கும்போது நமக்கு தனியே அவரு ஃபீல் வரும், அந்த சிச்சுவேஷன் நமக்காய் மாறிடும். ஓகே, இந்த மாதிரி இந்த நிறைய இந்த சீரியல் நிறையா இருக்குது, ஒரு என்ஜாயாக இருக்கட்டும், ஒரு சேட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், பட் அந்த சிச்சுவேஷனில் எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் மெயினாக இந்த சீன் சொல்லலாம், அவங்க வந்துட்டு ஆலியா வந்து விக்ரம் கூட இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு இன்னொரு விக்ரம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு ஆலியாவே கம்ப்ளீட்டாக பார்க்கும், அந்த கோர்ட்டுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எங்களுக்கு நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி கொடுப்பீங்க நம்புகிறோம். அண்ட் மெனி மென்ஸ், அதாவது அவங்களோட ஈகோ கிளாஷ் ஆகிறதுனால நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் இழக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து புரிஞ்சதுக்கப்புறமா தான் வாழ்க்கை நல்ல விதமாக மாறுது அப்படின்றது சீரியல் இருக்குது. ஸோ இதை ஏற்றுக்கிறீங்களா? நிறைய பேர் ஈகோ இருக்கா? ஈகோன்றது ஒரு எமோஷன் தான், நிறைய பேர் இருக்கு, எல்லாருக்கும் அவருக்கு அவருடையதாய ஒரு இமோஷன்ஸ் இருக்குது. அது வேண்ட இடத்துல அவங்க காமிக்கும், அதை ஆப்போசிட்டு நிற்கினால எந்த மாதிரி அதை எடுக்கும், அதில் தான் விஷயம். சூப்பர். அண்ட் வந்துட்டு சமீர் ஒரு இன்டர்வியூவில், உங்கள் கோ பேர்னால நான் கேட்குறேன், சமீர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் என்னென்னா, நிறையா நான் நடிக்க போகும்போது நிறையா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், என்னென்னா நிலா என் நடிக்க வர்ற நடிக்க தெரியாது அப்படின்னு. அவர் எந்தளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுவார் ஒவ்வொரு டைலாகுமே? அப்படி எதுவுமே பார்க்கவே இல்லை. நம்ம சீன்ஸுக்காக நம்ம வந்து நிற்கும், இந்த சீனை சொல்லுவாங்க, ஜஸ்ட் நமக்கு அந்த டைலாக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும், நம்ம அது நடிக்கும், அப்படி தான் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆமாங்க, நமக்கு அந்த சிச்சுவேஷன் என்னன்னு தெரியணும், அது தெரிஞ்சால் நம்ம அதை ஆயிடும். ஓகே, அதிகபட்சமாக எத்தனை டேக்ஸ் எடுத்திருப்பீங்க இதுவரையும்? அதிகமாக டேக்ஸா? அப்படி இப்படி எல்லாமே டேக்ஸ். நம்ம ஐயோ என்னடா இத்தனை டேக் எடுத்து நான் பண்ணுற மாதிரி ஏதாவது தோணுது இருக்கா?
இல்லை அப்படி இல்லை. இன்கேஸ் நம்ம நடிக்கும்போது, இப்போ நானாலும் சமீர் ஆனாலும் இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் ஆனாலும், நம்ம நடிக்கும்போது ஏதாவது நமக்கு ஓகே இல்லைன்னு தோணியா நம்ம தான் சொல்லுவாங்க, சார் இது வேணாம் இன்னொரு டேக்கு போகலாம் ப்ளீஸ் அப்படி நம்ம தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கணும் ஆக்டிங்கில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத இடத்துல நம்ம சொல்லுவாங்க சார் இன்னும் போகலாம் சார், இல்லை அவங்க சொன்னால் கூட அதில் ஏதாவது மேட்ரு இருந்தால் தானே அவங்க சொல்லுவாங்க. ஸோ எத்தனை டேக் போனாலும் நமக்கு விஷயம் இல்லை, பட் அவ்வளோ நம்ம டேக் போவதில்லை இது வரைக்கும். ஓகே, ஃபைனலாக மோதலும் காதலும் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இறுதியாக அந்த மோதலும் காதலும் ஃபேன்ஸ்க்காக என்ன சொல்ல போகிறீங்க? மோதலும் காதலும் ஃபேன்ஸ் வேணும்னு நினைக்கிற நிறைய நிறைய சிச்சுவேஷன்ஸ் இனியும் நம்ம மோதலும் காதலில் வந்துடும். ஸோ நீங்கள் பார்க்கணும், இது வரைக்கும் கொடுத்த அன்பு சப்போர்ட்டை எல்லாமே இன்னும் கொடுக்கணும். என்னையும் மீன்ஸ் வேதாவையும் ஆல் ஃபேமிலி நல்லாவே பார்த்துக்கணும். எல்லோரும் எல்லா தினமும் எபிசோட் பார்க்கணும். நீங்களுக்கு வேணா கமெண்ட்ஸ் ஏதாவது மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா அது எல்லாமே கமெண்ட் செய்யணும், அப்போதான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி போக முடியும். சூப்பர், எங்களுக்காக இவ்வளோ நேரம் அவ்வளோ அழகாக நிறைய ஆன்சர்ஸ் பண்ணீங்க, அதுக்காக இந்தியா கிளிட்ஸ் சார்பாம் என்னோட சார்பாம் கேட்டுக்கிட்டு மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புது கிரைம் வெப் சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.